தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொது தேர்வு முறைகளில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாம். இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துள்ள விளக்கம் இதோ. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டு முதல் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்புகளில் ஏதாவது ஒரு மொழி பாடத்தை தேர்வு செய்து படிக்கும் முறை அமலாகும் என்று நேற்று செய்தி வெளியானது. இந்த செய்திக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தற்போது மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் மேல்நிலை கல்வியில் வழக்கம் போல 6 பாடங்கள் இருக்கும் என்றும் பாடங்களை குறைப்பது குறித்து அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். 10 வகுப்பு, 11 வகுப்பு, 12 வகுப்பு தேர்வு முறைகளில் பல்வேறு மாற்றங்களை செய்வதற்கான திட்டத்தை பள்ளி கல்வித்துறை அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருப்பதாக நேற்று தகவல் வேகமாக பரவியது. அதன்படி பிளஸ் ஒன் பிளஸ் டூ பயிலும் மாணவர்கள் மொழி பாடத்தில் தமிழ் அல்லது ஆங்கிலம் ஆகிய பாடங்களில் ஏதாவது ஒன்றை விருப்ப பாடமாக தேர்வு செய்தால் போதும் என்று குறிப்பிடப்பட்டு இருந்ததாகவும், மேலும் மேல்நிலை வகுப்புகளில் 600 மதிப்பெண்களுக்கு பதிலாக 500 மதிப்பெண்களுக்கு மட்டுமே தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று 9-10 வகுப்புகளுக்கான மொழி பாடங்களில் முதல் தாள், இரண்டாம் தாள் என்று இருப்பதை மாற்றி இனி ஒரே தாளாக தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த தகவலுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தற்போது மறுப்பு தெரிவித்துள்ளார். வரும் கல்வியாண்டில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்புகளுக்கு வழக்கம் போல 6 பாடங்கள் இருக்கும். பாடங்களை குறைப்பது குறித்து எந்தவித ஆலோசனை கூட்டங்களும் நடத்தப்படவில்லை. இது தொடர்பான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. தேர்தல் நேரம் என்பதால் இதுபோன்ற தவறான தகவல்கள் பரப்பப்பட்டிருக்கலாம். தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். எனவே மாணவர்கள், பெற்றோர்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை. அதேபோன்று 10 வகுப்பு மொழி பாடங்களுக்கு 2 தாள்கள் என தற்போது உள்ள நிலையை நீடிக்கும் என்று தெளிவான விளக்கம் அளித்துள்ளார். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.